இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்லாம் போனாலும் இதுதான் பிரச்சனை. இப்போ டைகரை நாங்கள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய இடம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேர்டோட நெஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் டின் ஸ்பார்க்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மைசூரில் டே 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கள் அண்ணா போட்ட கேவலமாக ஒரு காஃபி குடிச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நேற்று வீடியோட எண்டிங்கில் நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு கசப்பான விஷயம், ஒரு இனிப்பான விஷயம் சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அது என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கசப்பான விஷயத்தை சொல்கிறேன். நேற்று இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் போய் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு ஸோ ஃபுட் பிளாக்காக நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ அந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 100 ரூபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சின்ன கிளாஸ் தான், 100 ரூபீஸ்லாம் ஒர்த்தே கிடையாது. ஆனால் அது கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்டுன்றனால தேவையில்லாமல் ஒரு 100 ரூபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லலாம் நிறைய கிளாஸ் நான் உடச்சிருக்கேன். பட் அங்கெல்லாம் சின்ன கடை தான், அங்கே பெருசாலாம் பார்க்க மாட்டாங்க. பரவாயில்ல தம்பி, பார்த்துக்கலாம் போன்னு அனுப்பிவிட்ருவாங்க. ஆனால் இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்லாம் போனாலும் இதுதான் பிரச்சனை, சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க சார்ஜ் பண்ணிட்டு தான் விடுவாங்க. ஸோ இது ஒரு கசப்பான விஷயம். அண்ட் தென் ஒரு இனிப்பான விஷயம் என்னென்னா, நாங்கள் பிருந்தாவன் கார்டன் போகும்போது எங்ககிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாடு நினப்பில் பார்த்தீங்கன்னா ஜிபேயில் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டோம். நாங்கள் போய் ஒரு சோடா குடிக்கலான்னு பார்த்தா 4 பேருக்கு 80 ரூபா சொன்னாங்க. என் கையில் சுத்தமாக காசு இல்லை. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் பார்த்தீங்கன்னா கன்னடா தான் நினைக்கிறேன். என்னாச்சு ப்ரோ, இங்கிலீஷில் தான் கேட்டார், என்னாச்சு ப்ரோ உங்ககிட்ட காசு இல்லையே அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, நாங்கள் ஜிபே நம்பி வந்தால் காசு இல்லைன்னு சொன்னப்போ உடனே பேக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபீஸ் எடுத்து கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணிடுங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உடனே கிளம்பிட்டேன். நாங்கள் அனுப்பினோமா இல்லையான்னு கூட பார்க்கல, உடனே கிளம்பிட்டார். ஸோ இந்த மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி கெட்ட மனுஷங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி நம்ம டே 2 மைசூரில் ஜூ அண்ட் லேக் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போய் எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் ஜூவோட பார்க்கிங் லாட்டில் இருக்கோம். இந்த பார்க்கிங் லாட்டில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பிளாக் தண்டர் இருக்க மாதிரி ஒரு வாட்டர் தீம் பார்க் இருக்குது. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், இங்கேருந்து கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்குது. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு, நம்பி அனுப்பணே. ஸோ நீங்கள் இங்கே மைசூர் ஜூ வரீங்க அப்படின்னா இந்த வாட்டர் தீம் பார்க்குக்கும் நீங்கள் வர்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. வாங்க இப்போ நம்ம மைசூர் ஜூக்குள்ளே போய் பார்க்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருக்கும்? 2 கிலோமீட்டர் பையா. இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரோ போகணும்? 2 கிலோமீட்டர் பையா. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர் பையா. ஏத்தத்துலையும் இறக்கத்துலையும் கூட்டி போறாங்க. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? இப்போ மைசூர் ஜூக்கு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய மரங்களும் அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ் நெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் பேர்டான பீகாக் இருக்குது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேர்ட்ஸ் வியூவெல்லாம் பார்த்துட்டு வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு லெப்பர்ட் வியூ இருக்குது. அந்த லெப்பர்ட் வியூ முடித்த உடனே நிஷா அப்படின்னா ஒரு 6 இயர்ஸ் ஏஜான டைகர் இந்த பக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த லெப்பர்டோட வியூ எங்களால் எடுக்க முடியல, ரொம்ப உள்ளே இருந்தனால கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. இப்போ டைகர் நாங்கள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். எங்கடா, எனக்கு ஒன்றுமே தெரியலடா. அங்கே மாதிரி அவ்வளோ பிரகாசமாக நிற்கிறாரு, முண்டாட்டி பத்தினியோ எனக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பாக தெரிவார். Thank you.
இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேர்டோட நெஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம போக போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு நெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்குது, வாங்க நெஸ்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நெஸ்ட்டுக்குள்ளே தான் இப்போ இருக்கோம். இந்த பக்கம்லாம் பறவைகள் ஃபுல்லாகவே பறவைகளாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள், கையோட தூக்கிட்டு போயிட போகுது. டைல் அந்த ஜுராசிக் பார்க்கில் படத்தில் வர்ற மாதிரி பண்ணுது ப்ரோ. நம்ம எதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப் பேக்கில் இருந்துக்கலாம். ஒன்றும் பண்ணாது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நீங்கள் தான் வளர்த்திங்க சின்ன வயசுலேருந்து, அதனால ஒன்றும் பண்ண பரவாயில்ல ப்ரோ. மிஞ்சி போனால் ரெண்டு கொத்து கொத்தும் பார்த்துக்கலாம். இல்லை கொத்துறது வந்து நெஞ்சோடு கொத்திடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அங்கே பாருங்க சில மாதிரி நின்று ப்ரோ, அங்கே பாருங்க போஸ்ட் கொடுத்துட்ருக்கு. இந்த சைடு திரும்பி போஸ்ட் கொடுத்த அளவுக்கு நம்ம எடுக்கலாம். இந்த போஸ்ட் தானே கொடுக்குறது. ஆமாம், என்ன போஸ்ட்? ஆமாம் அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் மைசூர் ஜூக்கு வந்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸிட் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் போயிடாதீங்க, சாரி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய இடம். இதுக்குள்ளே வந்துட்டு போங்க. ஃபைனலி இந்த ட்ரிப்போட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லணுன்னா, டூ டேஸ் நாங்கள் மைசூரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபஸ்ட் டேயில் நாங்கள் மைசூர் பேலஸ் அண்ட் பிருந்தாவன் கார்டன் போயிருந்தோம். அண்ட் இன்றைக்கி நாங்கள் ஜூ அண்ட் கராஞ்சி லேக் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் அந்த லேக் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் ஜூவோட இந்த ட்ரிப்பை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு முடிச்சிட்டோம். இந்த ட்ரிப்புக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நாலு பேர் வந்து நாங்கள் i20 காரில் வந்திருக்கோம்.
அண்ட் ஒரு டீசெண்டான ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் ஒன் டைம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லக்ஸுரியஸான ஹோட்டலில் சாப்பிட்டோம். டோட்டலாக 4 பேருக்கும் சேர்த்து 8200 சம்திங் ஆச்சு. அதாவது நான் சொல்கிறது வித் பெட்ரோல், ஸ்டே பண்ணுற சார்ஜஸ் அண்ட் டிக்கெட் சார்ஜஸ் சாப்பிட்டது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 8000. சூப்பர் ஹெட் வந்து 2000 தான். அதனால் ரெண்டு நாளுக்கு இன்னொரு ஸ்டேட்டில் போய் 2000 என்ஜாய் பண்ணிட்டு வருது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாமினலான காஸ்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் அந்த யூடியூபோட சடங்கு சம்பிரதாயத்தை மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸையும் கீழே கொடுங்க, அது அடுத்த வீடியோக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் ராகுல், கிஷோர் அண்ட் ப்ரோஸ்.